ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IBPS CLERK Prelimsோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கடுத்து நம்ம மெயின்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைட்டாக எதை எதை வச்செல்லாம் சொல்கிறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனலாக கட் ஆஃப் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் வந்து எதை பற்றி டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபிகல்ட்டி ஆஃப் த எக்ஸாம். எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ரிலேட்டடாக தான் உங்களோட கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போன தடவை இருந்த கட் ஆஃப் IBPS கிளர்க்கு 2018 கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 57.75. ஓகேங்களா? 57.75 வச்சுருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 சம்திங் வேகன்சிஸ் இருந்துச்சு போன தடவை வந்து 7000 சம்திங் வேகன்சிஸ். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து IBPS சேம் வந்து 2019 பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி 12K ஆயிருக்கு. அதாவது வேகன்சி கூடியிருக்கு. ஸோ வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக நடந்த SBI கிளர்க்கில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 61.75 கட் ஆஃப் வச்சுருக்காங்க SBI கிளர்க்கில். ஸோ இதோட வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8675 சம்திங் நினைக்கிறேன், 8000 சம்திங் இதோட வேகன்சிஸ். ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு வந்து இந்த கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே உள்ளதை விட இங்கே வேகன்சி கூடியிருக்கு. அப்படி வந்து கட் ஆஃப் என்ன இருக்குது? கூடியிருக்கு, குறையலை கூடியிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்திருக்கு. அதே மாதிரி காம்படிஷனும் நிறைய வந்திருக்கு, நிறைய பேர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரீசனு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணுறப்ப, ஏன்னா ரீசெண்டாக தான் கிளர்க்கு முடிஞ்சு. ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து பெரிய நிறைய பேர்லாம் அப்படியே இப்போ புதுசு புதுசாக நல்லா எழுதிட்டு போகிறவங்களாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இதில் ஒரு 2-3 மாதம் தானே டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் வந்து இதை விட வேகன்சி கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்றனால இதை விட கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும் அப்படின்றது என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன். ஸோ எனக்கு தோணுன ஒரு கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60.5 வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரிங்களா? இது எனக்கு திடீர்னு தோணுன ஒரு நம்பர் 60.5 அந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். ஓகே. ஸோ கட் ஆஃப் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து கட் ஆஃப்லாம் எனக்கு ஓகே தான், ஆனால் வந்து நான் அட்டன் பண்ண அட்டம்ப்ட் வந்து இதோட கூட தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அக்யூரசி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்டம்ப்ட் எடுத்துக்கலாமா. இப்போ நான் ரீசனிங்கில் வந்து ஒரு 30 போட்டிருக்கேன், ஆப்டியில் வந்து ஒரு 20 போட்டிருக்கேன், அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல அட்டெம்ப்டாக தெரியும், 70-75 வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கிளியர் ஆகலாம் ஆகாமையும் போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 நாள் தான் நமக்கு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்துடும். 2 இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு 20 நாளுக்குள்ளே ரிசல்ட்டை போட்டுருவாங்க. அது அவ்வளோ தூரம் கூட ஆகாது, உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது இந்த நியூ இயர் கிட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. 10 நாளில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வந்துடுவீங்க. இதனால தான் நிறைய பேர் வந்து காலகாலமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ரீசனாக இதுதான், அந்த 10-15 நாள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதுவே வரும், எக்ஸாம் ஃபீலே வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வர்றதில்ல, அதனால தான் அவங்க இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2 வாரம் படித்தது வந்து என்ன அப்படியே வந்து உங்களோட மெமரியை வந்து அது என்னது கம்மி பண்ணிட போதா? அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், என்னென்னா ஓ இப்படி தான் படிக்கணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உட்காந்து படிங்க. ஏன்னா இந்த ஒரு 40 டேஸில் வந்து ஒரு என்னென்ன படிக்கணுன்ற விஷயத்தையும் நான் அடுத்து நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி படிக்கணுன்றப்போ நீங்கள் இதை வந்து ஒருவேளை தள்ளி போட்டீங்க அப்படின்னா அடுத்து ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க ஃபெயில் ஆகுறது ரெண்டாவது உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காகவாச்சும் சொல்கிறேன். ஸோ அதனால் படிச்சிருங்க. ஒருவேளை கிளியர் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? பாசிட்டிவாகவே நினப்போமே. கிளியர் ஆகிட்டோம்னா அடுத்து 10 நாளில் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ உட்காந்து 10 நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம்னு சொல்லி வீடியோ போடுங்க. 10 நாளைக்கு இன்னும் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு இதுக்காக வேணால் பண்ணலாமே தவிர மனசார சொல்ல போனோம் அப்படின்னா 10 நாளில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மேபி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா ஆப்டி ரீசனிங்கில் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் பாருங்கள். இங்கிலீஷில் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு இதெல்லாம் கூட பாருங்கள். அதுக்கப்புறம் கூட மற்றதை கூட பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகேப்பா. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த 40 டேஸுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், ஃபுல்லாகவே வந்து மெயின்ஸுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, ஸோ அதனால் வந்து நான் இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். வாய்ஸுமே கொஞ்சம் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேபி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சுக்குள்ள அந்த வீடியோ வந்துடும். ஒரு மெயின்ஸுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ என்ன பண்ணலாம் இந்த 40 டேஸில் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து இனிமேல் மெயின்ஸுக்கு லெவலுக்கான சேலஞ்சும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் டெஸ்ட்டு மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஆப்டி ரீசனிங் இதுக்கான டீச்சிங் வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து இன்னும் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.